அங்க பேக் நெக் ஃப்ரண்ட்ல இருந்து கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம் ஷோல்டர் கரெக்ட்டா அந்த மார்க் பண்ணிருந்தோம்ல அத வச்சு கட் பண்றது நீ பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கோட் சீ நம்ம தைக்கிறதுக்காக 8 இன்ச் மார்க் பண்ணினா அங்க ஒரு கட் பண்ணலாம் கொஞ்சம் பேக் கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பேக் கட் பண்ணியாச்சு இங்க ஒரு கட் பண்ணிக்கலாம் நல்லது ये नम मर्से के दगा मार्क पर मंगे होना कर पाएंगे पाने बैक फ्रंट इन फ्रंट पट्टी बैक फ्रंट फ्रंट पट्टी इप्पो बैक रेडी कितना चला पट्टी हो गए इप्पो फ्रंट वाले नम लेते लाम the front வந்து பின்னாடி அந்த கப் ஷேப் பண்ணனும் இல்லையா அத நம்ம மார்க் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் எடுத்து பாருங்க சென்டர் பட்டி அந்த ஷேப் எடுத்து இந்த பட்டி பகுதி இருக்கும் அளவு எடுத்துக்கலாம் எந்த அளவு இருக்குது மார்க் பண்ணிட்டோம் ஸ்டேஜ் அந்த பட்டி எந்த அளவு தச்சிருக்காங்க மார்க் பண்ணிக்கலாம் இந்த பட்டில இருந்து அந்த சைடு இந்த அளவு இருக்காங்க மார்க் பண்ணிக்கலாம் இது சென்டர் இது சென்டர் சென்டர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த ஸ்லீவ் ஸ்லீவ் கிட்ட இருந்து வரும் இல்லையா அந்த பட்டி அந்த பட்டி 1 இன்ச் இருக்கு 1 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் வந்துருக்காங்க மூணு மார்க் பண்ணியாச்சு தைக்கிறதுக்காக பாருங்க கட் போட்டாச்சு மார்க் பண்ணியாச்சு இது ஃப்ரண்ட் கப் ஷேப் மார்க் பண்ணியாச்சு இதுன்னு செட்டச்சுனா இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் நாம கட் பண்ணி வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சிருக்கோம்ல அத நாம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் கரபாகம் படிச்சிக்கலாம் கரபாகம் வந்து கீழ வரணும் இது ரெண்டா படிச்சோம் இப்ப நாலா படிச்சிக்கலாம் நாலா படிச்சிட்டு பாருங்க இது ரெண்டு மணி கொஞ்சம் வரும் நாலு மணி போல நாம ஸ்லீவ் மார்க் பண்ண போறோம் இங்க இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ஸ்லீவ் பாட்டம் இருக்குங்க கீழ இருக்கீங்களா அத மடிச்சு ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா அது இது 1 இன்ச் மார்க் பண்ணிட்டோம் இங்க ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஸ்லீவ் டை போடுற புடி போடுறீங்களா அந்த மடிப்பு அந்த இதுக்காக இது ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மொத்தம் 2 இன்ச் வரும் 2 இன்ச் மார்க் பண்ணிட்டோம் ஸ்லீவ் ஷோல்டர் தேவ சென்டர் எடுத்துக்கலாம் சென்டர் ஸ்லீவ் கீழ கரெக்ட்டா நம்ம மார்க் பண்ணிக்கோல மார்க்ல இருந்து மார்க் நம்ம கரெக்ட்டா வெச்சுக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல டைப் கொடுத்தோம் இல்லையா ஸ்லீவ் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான இந்த சென்டர் வந்து பேக்ல திருப்பி அந்த சென்டர் மின் பகுதி அந்த வளைவு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பின் பகுதி அந்த வளைவு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த ஸ்லீவ் இப்போ இந்த மார்க் மார்க்கிங்ல நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் இது வந்து பேக் இது வந்து ஃப்ரண்ட் கட்டிங் இது வந்து பேக் இது கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேக் தான் கட் பண்ணனும் நம்ம நடு சென்டர் அட்டாச் பண்ணிக்கலாம் இத நம்ம தைக்கிறதுக்காக அட்டாச் பண்ணிக்கலாம் இது கிராஸ் எடுத்துக்கலாம்
வாங்குவீங்களா அந்த அளவுக்கு இத மடிச்சி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இது ரெண்டா எடுக்கணும் பாருங்க இது ரெண்டா பிச்சாச்சி பிச்சி நம்ம மார்க் பண்ண சேட் போடலாம் இப்போ இந்த வளைய இருக்கீங்களா அந்த வளைய நம்ம கட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் இது வளைவா கட் பண்ணது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும் இந்த ரவுண்டா பேஸா கட் பண்ணது வந்து பேக் சைடு வரணும் பாருங்க இது பண்ணச்சோம்னா இது வரும் கொஞ்சம் பண்ணோம் மாதிரி வரும் இது பேக் இது ஃப்ரண்ட் பாருங்க இது வந்து பாத்தீங்களா எப்படி கட் பண்ணுவானே இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து நம்ம ப்лауஸ்க்காக பட்டி நெக் அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் தைக்கும் போது இதெல்லாம் பாத்துக்கலாம் எஸ்ட்ரா விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அழகா ரொம்ப ஈஸி நான் ப்ளவுஸ் கட் பண்றது பாருங்க ஸ்லீவ் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பட்டி அண்ட் பேக் இதுதான் ப்ளவுஸ் கட் பண்ற மெத்தட் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர்ல வர சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா புதுசா வர வீடியோங்களை பார்க்கலாம் நீங்கள்